பயிற்சி 2.5 ஏழாம் கணக்கு கவனிமா. ஒரு கூட்டுத்தொடர்வை செய்யும் 9வது உறுப்பின் 9 மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கும் சமம். 9வது உறுப்பின் 9 மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கும் என்னது சமம். ஏனில் 24வது உறுப்பின் 6 மடங்கானது 0 என நிறுவுக. இப்ப என்ன நிரூபிக்கணும்னா, 24வது உறுப்பு 24வது உறுப்பு 24th டேர்ம் வந்து 6 டைம்ஸ் எத்தனை டைம்ஸ் 6 டைம்ஸ் அது வந்து என்னன்னு ப்ரூவ் பண்ணோம், 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். அடுத்து 15 ஏல 9 ஏ போச்சுனா 6 ஏ என்ன 6 ஏ அப்ப மைனஸ் 6 ஏ ஈக்குவல் டு 210 டி ல 210 டி ல 210 ல 72 போச்சுனா இது 10 ஆகுமா கண்ணா, இது 0 ஆகுமா, 10 ல 2 போச்சுனா 8, 20 ல 7 போச்சுனா 13, அப்ப 138 டி. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏ அப்படியே இருக்கட்டும், இங்கே டி மல்டிப்பிள் தானே பெருக்கல் தானேங்குது, ஈக்குவல் தாண்டி வந்தா வகுத்தல வந்துருமா, வகுத்தல வந்துருமா, சரி இந்த பக்கம் இருக்கிற 138 அப்படியே இருக்கட்டும், இங்க என்ன இருக்குது மைனஸ் 6 கீழே வந்துருமா, பெருக்கல் தானேங்குது, பெருக்கல் தானேங்குது, கேட்டா சார் நம்மால் மைனஸ் ஈக்குவல் தாண்டி பிளஸ் போகாது சார், புரிய அப்படி கிடையாது, அது வந்து மைனஸ் இதுக்கு நடுவில் இருந்தது, இது இன்டூல இருக்கு, புரியுதா. இப்போ 6 வாய்ப்பால கேன்சல் பண்ணும், எந்த வாய்ப்பால எப்படி கேன்சல் பண்ண பாருங்க, 1 6 6 2 6 12 2 6 12 மிச்சம் எத்தனை நம்பர், ஒரு நம்பர், அந்த 1 இங்க போட்டா இது என்ன ஆகும், 18 ஆகுமா, 3 6 18, அப்ப a by d equal to 23 - 1, அப்ப a ஓட மதிப்பு வந்து 23, b ஓட மதிப்பு -1. இப்ப என்ன கண்டுபிடிச்சோம், ஏ கண்டுபிடிச்சோம், டி கண்டுபிடிச்சோம், இப்ப நிரூபிக்க வேண்டியது நிரூபிக்கணும் இல்லையா, இதை முதல்ல எடுத்து எழுதிக்கணும், என்னன்னா 6T24 ஈக்குவல் டு 0. இப்ப சம்ல எடுத்துட்டு வரணும், எப்படி எடுத்து வரது பாரு, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் என்னன்னு, டி எனக்கு ஃபார்முலா என்னமா, ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டு டி, இப்போ முன்னாடி 6 இருக்கிறதுனால 6 போட்டுக்கோ, அப்போ 6T என் என்னடா கண்ணா 24 ஈக்குவல் டு ஏ வந்து தெரியுமா, ஏ தெரியுமா, ஏ வந்து என்னது 23 பிளஸ் என் வந்து என்னது 24 மைனஸ் 1, டி வந்து என்னடா கண்ணா மைனஸ் 1. இப்ப கவனிங்க, 24 அப்படி 23 அப்படி இருக்கட்டும், 24 1 போச்சுன்னா 23, இந்த மைனஸ் 1 மைனஸ் 1, 23 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 23 போச்சுன்னா 0, அப்போ 6T24 ஈக்குவல் என்னன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு, ப்ரூவ் பண்ணியாச்சா, ஹென்ஸ் என நிரூபிக்க.